ஓம் நமோ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக செய்திகள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோதவம் வைபவமாக நடைபெற்ற ஸ்நபணம் மற்றும் பவித்ர சமர்ப்பணம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோத்சவம் விசேஷ அலங்காரங்களில் காட்சி கொடுத்த ஸ்ரீநம் பெருமாள் சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற சுவாமி ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு காட்சி தரும் நிகழ்வு முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பவித்ரோற்சவத்தை முன்னிட்டு இன்று உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நபனமும் அதைத் தொடர்ந்து பவித்ர சமர்ப்பணமும் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடைகள் கட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர் தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர் பல்வேறு இசைவாதியங்கள் முன்னே செல்ல ஆலய பிரகாரத்தைச் சுற்றி வந்து நுழைவாயில் ஆராதனையோடு தெய்வங்களை வெளியே அழைத்து வந்தனர் பிறகு இருகுடை சேவையோடு உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு துவங்கியது கோவிலைச் சுற்றி வலம் வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் ஆரத்தி காட்டி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர் திருக்குளம் அருகே எழுந்தருளியதும் அர்ச்சகர்கள் சம்பரோக் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் உற்சவ மூர்த்திகளை வாத்தியக்காரர்கள் வலம் வந்து வணங்கியதும் தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர் தொடர்ந்து தெய்வங்களை யாகசாலையில் மேடை மீது கொலவிருக்கச் செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர் குண்டத்தில் அக்னி வார்த்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர் தொடர்ந்து கலசங்களுக்கும் பவித்ர மாலைகளுக்கும் மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து ஆரதி காட்டி பவித்ர பிரதிஷ்டை நிகழ்வை சிறப்பாக நடத்தினர் இதையடுத்து மீண்டும் குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்களோடு நெய் சேர்ப்பித்து ஹோமம் வளர்க்கப்பட்டது நிறைவாக கலசங்கள் உற்சவ மூர்த்திகள் மற்றும் பவித்ர மாலைகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர் இதையடுத்து இன்று காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டை கலசாராதனை புன்யாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர் தொடர்ந்து தெய்வங்களுக்கு தூபதீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் தயிர் தேன் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களைக் கொண்டு திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி குங்கும பூவால் திலகம் இட்டு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர் பிறகு யாகசாலையில் மேடை மீது தெய்வங்களை எழுந்தருள் செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர் வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் யாகம் வளர்த்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கலசம் மற்றும் பவித்திர மாலைகளுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது இதையடுத்து வண்ணப்பட்டு பவித்திர மாலைகளை சுமந்து கொண்டு வாத்தியங்களுடன் கோவிலைச் சுற்றி வலம் வந்தனர் கருவறையில் மூலவர் பலிபீடம் பரிவார தெய்வ சன்னதிகள் மற்றும் யாகசாலையில் உபயநாச்சியார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாள் பிரதான கலசம் ஆகியவற்றுக்கு பவித்திர மாலைகளை சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது தொடர்பது தமிழக செய்திகள் தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஏழாம் திருநாளன்று வாத்தியங்களோடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று வெள்ளி திருச்சியில் உபய நாச்சியார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர் அலங்கார பிரியனுக்கு நவரத்ன வளைய கிரீடம் அணிவித்து திருமார்பில் பதக்கத்தோடு அர்த்த சந்திர பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களும் காசு மாலை வைர அபயம் தந்து மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர் எம்பெருமானின் இருபுறம் அமர்ந்திருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு பச்சை பட்டாடைகள் கட்டி கிரீடங்கள் சூட்டி ஒட்டியானங்களோடு பவள மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்து இருந்தனர் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி பிரகாரங்கள் வழியே வலம் வந்து படால் வாசல் கடந்து திருக்கொட்டாரத்தை அடைந்தனர் அங்கு தாயார்கள் சமைத்த உற்சவர் முன்பு நெல்லளவை கண்டருளும் நிகழ்வு நடத்தப்பட்டது பின்னர் தெய்வங்களை தாயார் சன்னதிக்கு அடைத்து சென்று அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவ மூர்த்திகளை தரிசித்து வழிபட்டனர் இதையடுத்து பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மீண்டும் ஸ்ரீ நம்பெருமாளை மணல்வெளி வழியாக சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்தனர் எட்டாம் திருநாளன்று உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை மூலஸ்தானத்தில் இருந்து சுமந்து வந்து கொடிக்கம்பம் அருகே இருக்கும் ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர் வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளிய சுவாமிக்கு சௌரி கொண்டை அணிவித்து அதில் முல்லைப்பூ மலர்ச்சரம் சுற்றி கலிங்கத்திராயும் சூரிய சந்திர பிள்ளைகள் பொருத்தி நெற்றி சுட்டியுடன் மகாகர்ண பத்திரம் வைரபய ஹஸ்தம் கோலக்கிளி தந்து ஸ்ரீரங்கநாச்சியார் பதக்கம் வரிசையாக சாற்றப்பட்ட சிகப்பு கல் பதக்கங்களோடு தங்க பூன் பவள மாலை நெல்லிக்காய் மாலை நாலுவட சங்கிலிச்சரம் காசு மாலையோடு அலங்கார பிரியனை அழகாக அலங்கரித்திருந்தனர் ஊஞ்சல் மண்டபத்தின் முன்பு எழுந்தருளிய சுவாமியை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க திருவந்தி காப்பு நடத்தி வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தீபாரதிகள் காட்டப்பட்டன பிறகு அரையர் சேவை நடத்தி உற்சவருக்கு பல்வேறு முறைப்பாடுகளும் நடத்தினர் சாமரங்களும் ஆலவட்டமும் வீசி ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசிக்க ஊஞ்சல் சேவை சுவாமிக்கு சிறப்பாக நடத்தப்பட்டது சென்னை திருவல்லிக்கேணி உபய உபயநாச்சியார்கள் சமைத்து ஸ்ரீ சாரதி மற்றும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதை முன்னிட்டு மாட வீதியில் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை சேவையாக எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு காவி பட்டாடை கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து காசு மாலைகளோடு பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் பிரபந்ததாரர்கள் பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உபயநாச்சியார்கள் சமேத்து உற்சவர் ஸ்ரீ சாரதி ஸ்ரீரங்கம் நம்பெருமாளாக காட்சி தந்தபடி உலாவந்து அருளினார் அலங்கார பிரியனுக்கு கிரீடம் அணிவித்து நீல பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டியும் தாயார்களுக்கு வண்ணப்பட்டு வஸ்திரங்களோடு கிரீடங்களும் காசு மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர் அபயம் காட்டியபடி உலாவந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர் அத்தியாபக் கோஷ்டியும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து வந்தனர் உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உபயநாச்சியார்கள் சமேத்த ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரதி சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து எதிர்சேவையாக நின்றருளிய உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் தொடர்கின்றன புகழ் புகழ்பெற்ற பாடல் பெற்ற காந்திமதி அம்பாள் ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி அம்பிகைக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ மூல மகாலிங்கம் திருக்கோவிலை சென்றடைந்த உற்சவர் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் தங்க சப்பரத்தில் வெண்ணிற பட்டாடை கொண்டு ஒற்றை காலில் நின்று திருமுகத்தில் சந்தனம் சாற்றியபடி கையில் கமண்டலமும் ஜபமாலையும் தாங்கி தவக்கோலத்தில் காட்சி தந்த அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரதி காட்டப்பட்டது அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு காட்சி தர வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் ரிஷபத்தின் மீது அமர்ந்து கொண்டு உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளினார் தனி சப்பரங்களில் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளும் திருஞான சம்பந்தரும் உடன் வர வாத்தியக்காரர்கள் மங்கள இசை இசைத்தனர் இதையடுத்து ஆலயத்தில் இருந்து தங்க சப்பரத்தில் அருள்மிகு காந்திமதி அம்பாள் எழுந்தருளி எம்பெருமானை வலம் வந்து வணங்கினார் பின்னர் தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல் புது வஸ்திரம் சாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை வைபவமாக நடத்தி மலர்களால் அர்ச்சனை செய்து ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி சுவாமி ஆலயத்தில் மணவாள மாமுனிகள் அவதார திருநட்சத்திர உற்சவம் துவங்கியதையடுத்து தெய்வங்கள் வீதிவலம் வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர் இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளுக்கு முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடம் அணிவித்து பச்சை பட்டுடுத்தி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்தும் உபயநாச்சியார்களுக்கு ஊதானிற பட்டாடைகள் கட்டி ஒட்டியாரங்கள் பவள மாலைகளோடு கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க கைகூப்பி தொழுதபடி அமர்ந்திருந்த ஸ்ரீ மனவாள மாமுனிகளுக்கும் வண்ண பட்டாடைகள் கட்டி மாலை சூட்டி இருந்தனர் எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் முன்னே செல்ல உபய நாச்சியார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளை கோவலின் ராஜகோபுரத்தின் வெளியே சுமந்து வந்தனர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் பிரபந்தம் சேவித்த அத்தியாபக் கோஷ்டிக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது பிறகு தெய்வங்களுக்கு ஆரதி காட்டி பொதுஜன சேவை நடத்தினர் இருகுடை சேவையோடு உற்சவர்களுக்கு திருவீதி உலா துவங்கியது மாடவீதியில் வலம் வந்து மீண்டும் கோவில் எதிரே உள்ள நான்கு கால் மண்டபத்தை அடைந்து தாயார்கள் சமேத்த பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி தெய்வங்களை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள அம்மாச்சி ஊரணி அருகே இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோவிலில் உற்சவருக்கு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது கோவில் கருவறையில் உற்சவ மூர்த்திகளையும் நிறுத்தி தெய்வங்களுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர் உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி பிரியபக்தனான கருடன் மீது அமர்ந்து காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர் செவ்வாடை அணிந்து பெரிய திருவடியும் விசேஷ ஆடையுடன் காசு மாலையும் பலவித ஹாரங்களும் சூடிக்கொண்டு சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீ சுவாமியும் அழகாக அருள் பாலித்தனர் பரமபத கோலத்தில் கருடன் மீது அமர்ந்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியே உலாவந்த ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு ஏராளமானோர் ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஐப்பசி மாத ஏகாதசியையொட்டி உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்தபடி உலாவந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதையொட்டி கோவில் மாட வீதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்து உற்சவர் ஸ்ரீ வரதராஜரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சிறிய திருவடி சன்னதி வரை சென்று மீண்டும் ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர் ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது பிறகு கோவிலை அடைந்ததும் உற்சவர்களை ஆலயத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர் பிறகு தெய்வங்களை நான்கு கால் மண்டபத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மீண்டும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கொடிமர பகுதியை அடைந்தனர் அங்கு உற்சவர்களை நிறுத்தி திருஷ்டி கழித்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரதி காட்டியதும் ஆலய உள் வளாகத்திற்குள் தெய்வங்களை பிரவேசிக்க செய்தனர் விருதுநகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பராசக்தி காளியம்மன் கோவிலில் மூன்றாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி சட்டிகளை கோவில் முன்பு வைத்து பெண்கள் பக்தி பாடல் பாடி கும்மி அடித்து வலம் வந்து வழிபட்டனர் பிறகு பூங்கரகம் காவல் தெய்வம் அம்மன் மற்றும் விநாயகர் முகங்கள் பதித்த முளைப்பாரிகள் முன்னே செல்ல பக்தர்களும் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் ஐப்பசி மாத ஏகாதசி புறப்பாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி எழுந்தருளி இருக்க அவருக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலையுடன் லக்ஷ்மி பதக்கமும் காதணிகளோடு தங்க கிரீடமும் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் கோவில் யானை செங்கம்மா முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களும் பிரபந்ததாரர்களும் பின்தொடர உற்சவரை ஆலயத்தைச் சுற்றி வலம் வரச் செய்தனர் பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு எம்பெருமான் எழுந்தருளியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது பிறகு முற்றவெளியை அடைந்த உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்ப தீபம் காட்டப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை மீது அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் வருடாபிஷேகத்தை ஒட்டி நூற்றி எட்டு சங்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக கருவறையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிக்கும் உற்சவர்களுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் இதனிடையே ஆலய வளாகத்தில் பிரதான கலசத்துடன் நவகலசங்களையும் நூற்றி எட்டு வெண் சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோமத்தை வளர்த்தனர் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் நெய்யுடன் மூலிகை பொருட்களும் பூர்ணாஹுதியும் சமர்ப்பித்தனர் பிறகு குண்டம் சங்குகள் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது இதையடுத்து மூலவர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிக்கு முதலில் சங்காபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்தனர் பிறகு அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி தங்க கவச அலங்காரம் செய்து கோபுர தீபம் ஏகதீபம் காண்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் முருகனை வணங்கி வழிபட்டனர் கோவையில் இருக்கும் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஏகாதசியையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது கருவறையில் கற்சிலையாகவும் சுதை சிற்பமாகவும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ உலகளந்த பெருமாள் முன்பு வெள்ளி கவசம் சாற்றி தாமரை மாலையுடன் துளசி மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர் மூ உலகையும் அளந்த எம்பெருமானுக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களும் மலர் மாலைகளோடு கிரீடமும் அணிவித்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர் கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் எழுந்தருளியிருந்தார் சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத்த பெருமாளுக்கு தீபாரதி காட்டப்பட்டது பின்னர் மூலவருக்கு துளசியால் அர்ச்சித்ததும் நட்சத்திர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் ஏக தீபமும் காட்டப்பட்டன நிறைவாக ஊஞ்சல் மீது எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன ராம்நாதபுரம் மாவட்டம் கமுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கூட முழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை சிறப்பாக வளர்த்தனர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது பிறகு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர் இதேபோல் மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதிகளுக்கும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் கோபுர தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை இருக்கும் சிறப்புமிக்க அருள்மிகு நாயகி உடனுரை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில் ஐப்பசி மாத உற்சவத்தை ஒட்டி தெய்வங்களுக்கு ரிஷப வாகன பவனி நடைபெற்றது இதை முன்னிட்டு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ரிஷப வாகனத்தின் மேல் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர் ரிஷபாருடனாக அம்பிகை சமயத்தனாக பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த ஸ்ரீ அகஸ்தீஸ்வரருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர் நிறைவாக கோவிலை அடைந்ததும் தெய்வங்களுக்கு மகாமங்களாரதி காட்டப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சின்னமாரியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது இதையொட்டி காவிரி கரையிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் குடங்களை சுமந்து கொண்டு பம்பைகள் மற்றும் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே சென்ற பக்தர்கள் நிறைவாக கோவிலை அடைந்து தீர்த்த குடங்களை சமர்ப்பித்தனர் புதுச்சேரி அருகே பஞ்சவட்டியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜெயமங்கல ஆஞ்சநேயர் கோவிலில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது மூலவர் பெருமாளுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்து கஜமாலை சூட்டியிருந்தனர் சங்கு சக்கரதாரி விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருள நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர் தனி சன்னதி கொண்டு பிரம்மாண்ட திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் முன்பு நின்றிருந்த உற்சவருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து தீபாரதி காட்டப்பட்டது தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் மூலவருக்கும் ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் உற்சவர்களுக்கும் ராகுகால பூஜை நடைபெற்றது கருவறையில் அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்து மாவுக்கரைசல் மஞ்சள் குங்குமக்கரைசல் பால் அபிஷேக பொடி சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் பிறகு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர் அம்பிகைக்கு தேங்காய் பழம் நிவேதித்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி அருகே ஏந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கண்ணமுடைய ஐயனார் ஸ்ரீ பொன்னந்தி காளியம்மன் அருள்மிகு கருப்பண்ணசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது உற்சவர் அருள்மிகு பொன்னந்தி காளியம்மனை கலசங்களோடு எழுந்தருளச் செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் சிறப்பாக யாகங்களை வளர்த்தனர் தொடர்ந்து மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகம் வளர்க்கப்பட்டது பிறகு கோவில் நுழைவாயில் கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்து ஆரதி காண்பித்தனர் பிறகு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி வஸ்திரம் சாற்றி கோபூஜை செய்து ஆரத்தி காண்பித்ததும் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டன இதையடுத்து வேத பண்டிதர்கள் குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு தூபத்துடன் ஆரத்தி காண்பித்தனர் பிறகு நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ராஜ கோபுர விமான கலசங்களுக்கு மாலைகள் சாற்றி புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரதி காட்டியதும் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோத்சவம் வைபவமாக நடைபெற்ற ஸ்நபணம் மற்றும் பவித்திர சமர்ப்பணம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோத்சவம் விசேஷ அலங்காரங்களில் காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள் சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மாமுனிகள் உற்சவம் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற சுவாமி ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு காட்சி தரும் நிகழ்வு

स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ